வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். சைல்ட் கேர் வீடியோட ஃபைனல் வீடியோ தான் இன்னைக்கு. நான் எல்லா பேரண்ட்ஸும் என்கிட்ட கேட்குற குவஸ்டன்ஸ், டவுட்ஸ், நிறைய எனக்கு இன்பாக்ஸ் டெக்ஸ்ட் பண்ணுற விஷயமும் வந்து என் குழந்தை எல்கேஜி போயிடுச்சு, எழுதவே மாட்டேங்கிறான், எல்கேஜியே முடிய போகுது, இன்னும் ஏபிசிடி எழுத தெரியல, 1, 2, 3 தெரியல, அந்த மாதிரி ரொம்ப என்கிட்ட டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்கிற சிம்பிளான விஷயம் தான், நம்ம குழந்தை பிறந்தோடனே அம்மா சொல்லு அம்மா சொல்லு 100,000 ரூபா சொல்லி தரோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு குழந்தைக்கு ஒரு வயசில் என்ன நம்ம சொல்கிற விஷயத்த ரீப்ரொடியூசிங் பண்ணுற கெப்பாசிட்டி வந்துடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, 1 இயர்ல வந்து முதல்ல ஒரு சின்ன அவங்க தாய்மொழி எதுவோ அதுல உள்ள சின்ன கதைகள் எடுத்துக்கணும். அது வந்து படம் இருக்கிற மாதிரி ஸ்டோரி புக்கா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், பாட்டி வாட சுட்ட கதை, ஏதோ ஒரு கதை, அதை வந்துட்டு எடுத்துட்டு அந்த இமேஜஸை பார்த்தே அந்த குழந்தைங்களுக்கு அந்த கதையை நம்ம சொல்லிட்டு ஒரு 1 week 10 days அந்த கதையை ரிப்பீட் பண்ணணும். நம்ம ரிப்பீட் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தைகிட்ட நீ வந்து இப்ப அந்த அம்மா சொல்லி கொடுத்த கதையை நீ திருப்பி அம்மாவுக்கு சொல்லி கொடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, குழந்தைங்க நீங்க திருப்பி சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும், 10 நாள்ல ஒரே கதையை நம்ம சொல்லி கூட அதை கம்ப்ளீட் கோர்வியா குழந்தையால நம்மளுக்கு ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணணும். அம்மா பாட்டி இருந்தாங்களா, அம்மா வடை இருந்துச்சா, காக்கா வந்துச்சா, காக்கா சொல்லிச்சா, எடுத்துச்சா, அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தை சொல்ல சொல்ல நம்ம எடுத்து கொடுக்கணும். எப்ப அந்த குழந்தை நம்ம ஹெல்ப் பண்ணாமே கம்ப்ளீட்டா அந்த ஸ்டோரி ரீப்ரொடியூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சோம், அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டோரி போகணும். அந்த மாதிரி ஒரு 5-6 ஸ்டோரி வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி தான் ஒரு 10 days 15 days அந்த குழந்தை கம்ப்ளீட்டா கிரகிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டோரி. அப்பதான் அதோட மெமரியை நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம், ஒரு விஷயத்த அது உள்வாங்கி திருப்பி நம்ம கிட்ட சொல்றதுக்கு. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு ரிப்பிட்டேஷனே தேவையில்லை, குழந்தையோட கிராஸ்பிங் பவர் 1000 times ஸ்டிமுலேட் ஆயிரும். அந்த குழந்தைங்க வந்து என்ன நம்ம சொல்லி கொடுத்தாலும் தெரியும். ஒரு 5 வயசுக்கு வரைக்கும் குழந்தைங்க வந்து சில டைம்ஸ் நம்ம பாய் சொன்னா என்ன சொன்னாலும் லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணும், ரைட் ஹேண்டு யூஸ் பண்ணும். நம்ம சொல்லல லெஃப்ட் ஹேண்ட் உடனே பாய் சொல்லக்கூடாது, ரைட் ஹேண்ட்ல தான் பாய் சொல்லணும், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட்னா நம்ம இதுல வந்துட்டு கெட்ட கை, அதுல சொல்லக்கூடாது அப்படி இல்லை. எந்த ரெண்டு கையும் ஒரு குழந்தை யூஸ் பண்ணதோ அந்த குழந்தையோட பிரெயின் தான் ரெண்டு சைடு ஆக்டிவேட் ஆகும். அந்த குழந்தைக்குதான் நல்ல ஒரு அறிவும் நல்ல ஒரு அறிவாற்றலும் இருக்கும். அந்த குழந்தைங்களுக்கு தான் வந்துட்டு ரொம்ப ஈஸியா எந்த விஷயத்தையும் கிராஸ் பண்ண தெரியும். உங்களுக்கு ஒரு வேலை சங்கடமா இருக்கு, உங்க குழந்தை லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கா பாய் சொல்ற மாதிரி இருந்தா, ஜஸ்ட் நான் வந்து ரொம்ப சிம்பிள் தான் திரும்பிக்குவேன், நம்ம பார்த்துதானே கையை மாத்தி இந்த கையில பாய் சொல்லுங்கெல்லாம் சொல்லி தரணும். இதே மாதிரி விஷயங்கள் ஏன் சொல்றேன்னா, அப்பதான் உங்களால உங்க குழந்தைக்கு புரியுதான்றது புரிஞ்சுக்க முடியும். 1 வயசுல விட்டுடுறாங்க, 4 வயசுல என்ன கூட்டிட்டு வராங்க, என்னன்னா என் குழந்தை வந்துட்டு ஐ கான்டாக்டே இல்லை, குழந்தை வந்து நம்ம சொல்றத புரிஞ்சுக்கல, குழந்தை ரீப்ரொடியூஸ் பண்ணல. ஒரு குழந்தைக்கு ஐ கான்டாக்ட் வந்து 6 மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடும். 6 மந்த்ஸ் நம்ம கூப்பிட்டு பேசுற விஷயத்த குழந்தை கவனிக்கலன்னா அப்படியே டாக்டர் அட்டென்ஷனுக்கு கொண்டு போகணும். சமீபத்தில் கூட என்கிட்ட ஒரு குழந்தை கொண்டு வந்தாங்க, என்னோட ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்களோட குழந்தை தான். என்னன்னா அந்த குழந்தைக்கு ஃபீவர் வந்தாவே ஃபிட்ஸ் வந்துடுது, ரொம்ப காமனான திங். ஒரு குழந்தைக்கு ஃபீவர் வந்தால் 100 டிகிரிக்கு மேலே ஃபீவர் போச்சுன்னா அந்த குழந்தைக்கு பிரெயின் இரிட்டேஷன் ஆகி ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் வரலாம். 5 வயசு வரைக்கும் அந்த குழந்தைக்கு இருக்கும், அது லைஃப் டைம் தொடராது. நம்ம வந்து டாக்டரோட அட்வைஸ் படி நீங்கள் ஒரு நியூரலஜிஸ்டையோ இல்லை பீடியாட்ரிஷியன்ட்டோ கொண்டு போய் அவங்க சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம். பட் நான் அப்போ எதனால வந்தது, எதனால ரொம்ப காமனா எல்லா குழந்தைங்களுக்கும் 100 டிகிரி மேல போனா வருது இல்ல, சில குழந்தைங்களுக்கு தானே வருது. அப்ப அந்த குழந்தைங்களுக்கு என்ன ஹிஸ்டரி இருக்கும் ரொம்ப இது பண்ணும்போதுதான், தலையை அடிச்சுட்டு அழுகுது, செவத்துல போய் தலையை முட்டிட்டு அழுது, கீழே விழுந்து அழுதுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அப்புறம் தான் நான் பார்த்தேன், தலையை ஒரு நாள் கிளினிக் வரமா அவங்க அம்மா ஒரு சாக்லேட் ஏதோ கொடுக்கலன்னு சொல்லிட்டு என் கன்சல்டிங் ரூம் வந்த உடனே டமால் கீழே விழுந்து தலையை அப்படி அப்படி இருக்கிற இடத்துல நான் அப்படி அப்படியே விழுந்து அழுதான். ஹோமியோல ஒரு மெடிசன் இருக்கு, எனி பேட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹெட் இன்ஜுரி ஃபார் சில்ட்ரன்ஸ், குழந்தைகளுக்கு தலையில அடிபட்டு வந்தால் அதுக்குள்ள இருக்கிற ரத்த கட்டு கரையிறதுக்கோ இல்ல ஏதாவது சும்மா லைட்டா வீங்கிட்டா நம்ம நல்லெண்ணெய் தேய்ப்போம், ஐஸ் கியூப்ஸ் தேய்ப்போம், நல்லா தேய்ச்சி விட்டுருவோம், குழந்தையோட தலையே பால் மாதிரி இருக்கும், பவுன்சிங்கா இருக்கும், என்ன தலையில அடிபட்டா கூட பெருசா ஒண்ணும் ஆகாதுன்னு. ஆனா அதுக்கு ஹோமியோல இருக்கிற மெடிசன் பேர் தான் நேட்ரம் சல்ஃபியூரிக்கம். அந்த மெடிசன் நம்ம கண்டினியூஸா கொடுத்தோம்னா தலையில ஏதோ ரத்த கட்டு இருந்தாலோ இல்ல தலையில விழுந்ததுனால சின்ன சின்ன நர்வ் டேமேஜ் நமக்கு தெரியாது, நம்ம இஇஜி ஏதாவது பார்த்தாதான் குழந்தைக்கு ஆல்பாவே அப்னார்மாலிட்டி ஏதோ பார்ப்போம். அப்ப நம்ம கவனிக்காம விட்டுட்டோம்னா அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நிறைய ப்ராப்ளம்ஸ், நிறைய சின்ன வயசா தட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான், படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான், நாங்க அப்ப பாக்காம விட்டுட்டோம், இப்ப இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி கூட்டிட்டு வர பேரண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் படிப்பு குறையறதோ, ஐ கான்டாக்ட்ஸ் குறையறதோ, இல்ல அவங்களுடைய மென்டல் க்ரோத் டெவலப்மெண்ட் குறையறதோ நிறைய குழந்தைங்க வராங்க. இது ஒரு ரெக்வஸ்டா சொல்றேன், இந்த ஹோமியோபதியில இருக்கிற அந்த நேட்ரம் சல்ஃபியூரிக்கம்ன்ற மெடிசனை குழந்தை பிறந்ததுல இருந்து 1-3 வயசு வரைக்கும் எல்லா தாய்மார்களும் பக்கத்துல இருக்கிற ஹோமியோ டாக்டர்ஸ்ட போய் அதை வாங்கி வீட்டுல வச்சுக்கணும். குழந்தை சாதாரணமா விழுந்தா கூட அதை போட்டுக்கலாம், எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது, எந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸும் இல்ல. அப்படி போட்டுக்க அந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வென்ட் டெண்டன்சி ஃபார் ஈவன் ஃபெப்ரைல் ஃபிட்ஸ் கூட நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம்.
இது வந்து ஒரு ஒரு 10-20 குழந்தைங்களை நான் பார்த்ததுக்கு அப்புறம் ஷியோரா இந்த ஒரு ஹிஸ்டரி இருக்கிறதுனால நான் கையில கொடுக்க பழக்கமே ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நீங்க இது கையில வச்சுக்கோங்க, எப்போ உங்க குழந்தை கீழே விழுந்தாலும் டாக்டருக்கு எதிர்பார்க்காதீங்க, சும்மா இதை போட்டுக்கோங்க. நீங்க சும்மா நல்லெண்ணெய் தேய்க்கிற மாதிரி, ஐஸ் கியூப்ஸ் ஒத்தனை வைக்கிற மாதிரி தான் பெரிய எஃபெக்ட்ஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். இப்ப எல்கேஜி யூகேஜி போயிட்டு அவங்க குழந்தை எல்கேஜி முடிய போது ஏபிசிடி எழுதல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளா சொல்ற விஷயம் வந்து ஒரு சார்ட்டை ஒட்டிடுங்க. ஏபிசிடியோ 1-2-3 காங்காச்சாவோ என்ன சொல்லித்தரணும் அந்த சார்ட்டை நீங்க செவத்துல ஒட்டிட்டு டெய்லி காலையில குழந்தைய தூக்கி வச்சு ட்ரேஸ் பண்ணணும். குழந்தையோட விரல் இப்படி பிடிச்சி இப்படி ஒரு தடவை பண்ணி ஏ, இப்படி ட்ரேஸ் பண்ணி பி, சி, டி, அந்த மாதிரி லெட்டர்ஸ் குழந்தை விரலால ட்ரேஸ் பண்ணா போதும். எல்கேஜி ஃபுல்லா இது பண்ணா போதும். அந்த குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்துடும். குழந்தைக்கு இதுதான் ஏன்னு பிரெயின்ல ரெஜிஸ்டர் ஆனா போதும். பயங்கரமா எழுதி 100 out of 100 எடுக்க வேண்டாம். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன், ஏஸ் என் பையன் வந்து இப்படிதான் பண்ணுவான். நான் அப்ப எல்லா பேரண்ட்ஸும் கேட்பாங்க, இன்னும் நீங்க ஒண்ணுமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, எல்கேஜி முடிய போது அவன் ஏபிசிடி எழுதி கூட முடிக்கலையே, அவன் வந்து மித்த குழந்தைங்களாம் அவ்வளவு ஃபாஸ்டா போறாங்க. நான் அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தேன் சார், நான் அப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாவை கூப்பிட்டேன். கூப்பிட்டு வீட்டுக்கு வந்திருந்தப்ப அந்த குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு எல்கேஜில தர்ஸ்டி க்ரோ ஸ்டோரி படிச்சிருப்பாங்க, யூகேஜில வந்து ராமாயண ஸ்டோரி என் பையன் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்திருந்தாங்க. நான் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அந்த தர்ஸ்டி க்ரோ ராமாயண சொல்ல சொன்னப்ப எந்த குழந்தைக்கும் அந்த ஸ்டோரிய தமிழ்லயும் சொல்ல தெரியல, இங்கிலீஷ்லயும் சொல்ல தெரியல. நான் அப்ப கேட்டேன், எல்கேஜி ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க், ஆனா எல்கேஜில படிச்சுட்டு எல்கேஜில மறந்தாச்சு, யூகேஜி ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க், யூகேஜில படிச்சது யூகேஜில மறந்தாச்சு, அப்ப என்ன பிரில்லியன்ஸ் இருக்கு? எல்கேஜில படிச்ச ஸ்டோரியை நான் அப்ப என் குழந்தை அஸ்வினை கூப்பிட்டு கேட்டப்ப அவன் வந்து அந்த தர்ஸ்டி க்ரோ ஸ்டோரி ராமாயண ஸ்டோரியும் அவன் வந்து தமிழ்ல சொன்னதும் சரி இங்கிலீஷ்லயும் சரி அவனோட ஓன் லாங்குவேஜ்ல சொன்னான். ஒரு கதையை தமிழ்ல சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா அதே ஸ்டோரியை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அவனோட லாங்குவேஜா சொல்ல சொல்லுவேன், இங்கிலீஷ்ல சொன்ன ஸ்டோரியை தமிழ்ல சொல்ல சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தான் இது ஆரம்பிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை கிரகிச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணி அதை இன்னொரு லாங்குவேஜ இன்டர்பிரேட் பண்றது அவனுடைய கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு பாக்குறது ரொம்ப சிம்பிளா. நான் அதுக்கப்புறம் ஸ்கூல் போர்ஷன் ஸ்கூல் சிலபஸ்ன்றத கம்ப்ளீட்டா விட்டுட்டு 2-letter words 3-letter words அந்த மாதிரி நானே செவத்துல எழுதி போட்டு அவனுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஐஎன்இன் ஐஎஸ் இஸ் அந்த மாதிரி இன் இட் இஸ் இஃப் அந்த மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் ப்ராக்டிஸ் டெய்லி மார்னிங் எழுந்துச்சு 2-letter words ஒரு தடவை 3-letter words ஒரு தடவை நானே ரீட் பண்ணி காமிச்சு விட்டுருவேன். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய வேர்டு எழுதி அந்த வேர்ட்ல அவன் படிச்ச 2-letter words எல்லாம் கண்டுபிடிக்க சொல்வேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎன் இப்ப என்சைக்ளோபீடியானா அதுல ஐஎன் இன் இருக்கு, அந்த மாதிரி ஆ இருக்கு, 1-letter word ஐ இருக்கு, அந்த மாதிரி நிறைய அவனுக்கு சிம்பிளான வேர்ட்ஸ் அந்த மாதிரி அவனுக்கு இஎன்டி எண்ட் இருக்கு அந்த மாதிரி அவனுக்கு ப்ராக்டிஸ் அவன் கண்டுபிடிக்கணும். ஒன்ஸ் அவன் கண்டுபிடிக்க தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துட்டு அதுல சின்ன வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க, வேர்ட் பில்டிங் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவா அவனை கொண்டு போனேன். ஏன் இதை ரொம்ப நான் ஸ்பெசிபிக்கா சொல்றேன்னா ஃபோனிக்ஸும் சரி ரீடிங் ரைட்டிங் ஹேபிட்ஸும் சரி ரொம்ப கிராஜுவலா பேரண்ட்ஸ் எப்படி பண்றாங்களோ அதை வச்சுதான் ஸ்கூல் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் ஸ்கூல் போர்ஷன்ஸ் வீட்டில் டீச் பண்றதும் இல்ல அந்த குழந்தைங்களை டியூஷன் அனுப்புறதோ இட்ஸ் அ பிளண்டர் கிரைம். அது வந்து ஒரு பெரிய 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 குற்றம். எல்லா குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி கிராமமோ சிட்டியோ ஏழையோ பணக்காரங்களோ ஏபிசிடி 1-2-3 ரைம்ஸ் 4 தமிழ் ரைம்ஸ் 4 இங்கிலீஷ் ரைம்ஸ் சொல்லி கொடுத்துதான் அனுப்புறோம். எல்லா குழந்தைங்களும் பயங்கர புத்திசாலின்னு சொல்றோம், ஆனா எல்லா குழந்தைங்களும் ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்கே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு வரல, ஏன் அப்படி படிச்சுட்டு இருந்த குழந்தைங்க 10th வந்து ஃபெயில் கூட ஆயிடுறாங்க ஏன் அப்படின்ட்டுனா அந்த குழந்தைங்களுக்கு நீங்க மக்கப் பண்ணி ரொம்ப நிறைய விஷயத்த திணிச்சு மெமரைஸ் பண்ணி அது புரிஞ்சாங்களா புரிஞ்சுக்கலையான்றத பார்க்காம ஒரு ஸ்கூல்ல சொல்லித்தரது திருப்பி நம்ம ரிப்பீட் பண்றது. ஏன் நான் திருப்பி ஸ்கூல்ல சொல்லித்தர ஒரு விஷயத்த நீங்க ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன்னா என் பையனுக்கு எல்கேஜில வந்து ஒரு ஸ்டோரி இருந்தது, ஒன்ஸ் அ க்ரோ வாஸ் வெரி தர்ஸ்டி இட் ஃப்ளூ ஹியர் அண்ட் தென் அவங்க மேம் வந்து ஒரு நோட் கொடுத்துருந்தாங்க. நான் அதை வீட்டில் வந்து அஸ்வினுக்கு சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணேன். நான் சொல்லிக் கொடுக்கும் போது அவன் வந்து ஒன்ஸ் அ க்ரோ வாஸ் வெரி தர்ஸ்டி இட் ஃப்ளூ ஹியர் அண்ட் தென் சொல்லிக் கொடுத்து அவன் அந்த ஃபர்ஸ்ட் லைனை கூட 2 hours 3 hours கழிச்சு சொல்லவே இல்லை. நான் பயங்கரமா அவனை அடிச்சுட்டு இவனுக்கு படிப்பே வராது நீ மாடுதான் மேக்கப் போறேன்னு சொல்லிட்டு நான் அப்படியே உட்காந்துட்டேன். என் ஹஸ்பண்ட் வந்து ஏன் அஸ்வின் இப்படி பண்ற, அம்மா பாவம்ல உனக்கு எவ்வளவு நேரம் சொல்லி கொடுக்குறாங்க நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிறன்னு கேட்டப்ப அஸ்வின் சொன்னான், இல்லப்பா மேம் வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் அ க்ரோ வாஸ் வெரி தர்ஸ்டி இட் ஃப்ளூ ஹியர் அண்ட் தென் சொல்லி கொடுத்தாங்க. அம்மா ஒன்ஸ் அ க்ரோ வாஸ் வெரி தர்ஸ்டி ஒன்ஸ் அ க்ரோ வாஸ் வெரி தர்ஸ்டின்னு சொல்ல சொல்றாங்க, அதனாலதான் நான் சொல்லலன்ட்டு அழுதான். அவன் அந்த ஹோல் ஸ்டோரி அஸ்வின் சொல்லிட்டான் என்கிட்ட. நான் வந்து அப்பதான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா இருந்திருக்கும். அவங்க மேம் சொல்லிக் கொடுக்குற விதமும் நான் சொல்லிக் கொடுக்க விதமும் மாறுது, அதே மாதிரி அவங்க சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயத்த நான் தப்பா சொல்லிக் கொடுக்கும் போது அவன் ரீப்ரொடியூஸ் பண்ண மாட்டேன்றான். சோ இந்த விஷயம் என்னைக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கே நான் ஸ்கூல்ல போய் சொல்லிட்டேன், நான் இனி வீட்டுல எந்த விஷயமும் நான் சொல்லித்தர மாட்டேன், நீங்க சொல்லிக் கொடுக்குற எந்த விஷயத்தையும் நான் சொல்லிக் கொடுத்தா அவன் ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. நான் வந்து கம்ப்ளீட்டா ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்க கூடாது, நான் அவனுக்கு
எக்ஸ்ட்ரா சிலபஸ் நான் சொல்லி கொடுக்குற விஷயங்கள் தான் டீச் பண்ணுவேன். ஸ்கூல் புக்ஸ்ல வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணவே மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் அஸ்வின்க்கு ஸ்கூல் புக்ஸ் நான் தொடர்றதே இல்லை. அவன் எக்ஸாம் கூட அவங்க மேம் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வச்சு தான் போய் எழுதணும். நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவன் நிறைய விஷயங்கள் அவனுக்கு நான் ஸ்டோரிஸ் கதைகள் புக்ஸ் படிச்சு காமிக்கிறது, சிறுவர் மலை சிறுவர் மணி படிச்சு காமிக்கிறது. ரொம்ப சிம்பிளா நான் சொல்வேனே, ஒரு ரிவர்ஸ் இருக்கிற கார் பின்னாடி நீ போக கூடாது, ரோட்ல நடக்கும் போது அம்மாவுடைய லெப்ட் சைட் தான் நீ நடக்கணும், ரைட் சைட் நடக்கக்கூடாது. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், ஜீப்ரா கிராசிங்னா என்ன, சிக்னல்ஸ்னா என்ன, லைஃபோட டெய்லி பாக்குற விஷயங்கள். ஒரு கொய்யா மரம்னா அந்த கொய்யா மரத்தோட லீவ்ஸ் ஸ்மெல் எப்படி இருக்கும், வேப்ப மரம்னா அந்த லீவ்ஸ் எப்படி இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள், என்ன சுத்தி அன்றாட இருக்க விஷயங்கள் நான் அஸ்வினோட பேச ஆரம்பிச்சேன். இதோட விளைவு வந்து ஃபர்ஸ்ட் அஸ்வினுக்கு கிரியேட்டிவ் ரைட்டிங் எழுத சொல்லியிருந்தாங்க. எழுதும் போது பேர்ட்ஸ் பத்தி எழுத சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைக்கு பேர்ட்ஸ் பத்தி என்ன எழுத தெரியும், ஹோம்ஒர்க்ஸ் வந்து ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் அது பேரண்ட்ஸ் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கிளினிக் வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டப்ப அவங்க அம்மா சொன்னாங்க, நான் நெட்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதிட்டு நீங்களும் எடுத்துட்டு போங்க. நான் வீட்டுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போகும்போது பார்த்தா அஸ்வின் வந்து அவனே ரெண்டு லைன் எழுதிட்டு தூங்கியிருந்தான். என்ன எழுதினாலும், டக்ஸ் ஆர் நான் ஸ்டிக்கி ஃபெதர்ஸ். நான் காலையில் எழுப்பி அஸ்வின் கிட்ட 1000 விஷயம் இருக்கு பேர்ட்ஸ் பத்தி எழுதி, அம்மா சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்கேன், நீ என்ன எதையோ ஒன்னு எழுதி வச்சிருக்க, நீ அதுக்கம்மா அதை அழிச்சிட்டு நீ இதை காப்பி பண்ணணும்னு. இல்லம்மா நான் கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், மழை பெஞ்சா கோழி நினைஞ்சிடும், ஆனா நான் பாருங்க வாத்து வந்து ஸ்விம் பண்ணிட்டு மேலே போகும்போது அதோட ஃபெதர்ஸ் ஒட்டியும் இருக்காது, அது கோழி மாதிரி ஒதுராது, அதே மாதிரி கீழே ஒரு டிராப் ஆஃப் வாட்டர் கூட வராது. அப்ப டக்ஸோட ஃபெதர்ஸ் வந்து நான் ஸ்டிக்கி தானே அப்படின்னு கேட்டான். அப்போ ஒரு விஷயத்த அவனோட கண்ணில இருந்து பார்க்கும்பொழுது, அவன் பார்க்கிற விஷயம், அவன் அப்சர்வ் பண்ற விஷயம், அவனுக்கு அந்த ஃப்ரீடம் ஆஃப் தாட், அந்த ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோல, அஸ்வின் இஸ் மை டீச்சர்னு, ஹி மோல்டட் மீ. என்னோட ஒவ்வொரு சைல்டு கேர் வீடியோஸும் நான் என் குழந்தைக்கு டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா அவன் என்னை இந்த இப்படி ஆஷாவாக நான் இன்னைக்கு இருக்கேன், இவ்வளோ சைல்டு கேர் வீடியோஸ் பற்றி பேசுகிறேன், இவ்வளோ விஷயங்கள் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா கம்ப்ளீட்டாக எவ்ரி திங் இஸ் பிகாஸ் ஆஃப் அஸ்வின். அவன் ஒவ்வொரு குட்டி குட்டி விஷயமும் எப்படி ஒரு புதுசாக பார்க்கணும், எப்படி இந்த உலகத்தை வித்தியாசமாக பார்க்கணும், எனக்கு ரொம்ப ஆசை. கடவுளை எனக்கு ஒரு வரம் கொடுத்தா ஒரு குழந்தையோட பிரெயின்குள்ளே போய் அவன் என்ன யோசிக்கிறான்னு பார்க்கணும்னு. எனக்கு அஸ்வினோட பிரெயின்குள்ளே போய் அவன் என்ன யோசிக்கிறான், டே ஒவ்வொரு புது நாளும் எனக்கு வந்து அவன் ஒரு ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் கொடுக்குறான். நிச்சயமா எல்லா குழந்தைங்களும் ஈக்குவல் டு அஸ்வின் தான், எல்லா குழந்தைங்களுக்கும் அதே பிரெயின் அதே திங்கிங் அதே தாட் தான் அதே இன்டெலிஜென்ஸ் தான். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ மதர், எவ்வளவு குழந்தையிலிருந்து அந்த குழந்தைக்கான விஷயம் அந்த குழந்தைக்கான தேடல், என் குழந்தை அப்படின்ற அந்த உலகத்துக்குள்ள குழந்தைய வச்சுட்டே சமைக்கிறதோ பாத்திரம் விளக்குறதோ துணி துவைக்கிறதோ குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது. குழந்தையோட உலகத்துக்குள்ள போடணும், ஒளிஞ்சு விளையாடணும், ஐஸ் நம்ப விளையாடணும், கண்ணு மூடிட்டு விளையாடணும், மண்ணில் குச்சி ஒழிச்சு வச்சு விளையாடணும். நம்ம என்னென்ன விளையாட்டு குழந்தையில விளையாடணும், அஞ்சாங்கல்ல இருந்து நொண்டி விளையாடுறதுலேருந்து எல்லாமே நான் என் குழந்தையோட விளையாடுவேன். அது புதுசு ஸ்டைலு ஃபேஷன் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை வந்து ஒரு மஞ்சப்பாயை எடுத்துட்டு போகிறது ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ, ஃபேஷன் ஸ்டைலு அது அறிவெடுப்பு படுறது. அது 3 வயசுல பண்ணுச்சுன்னா 50 வயசுல அம்மா முடி நரைச்சு அம்மா கொஞ்சம் வயசாய அழகிலிருந்து இருக்கும்போது அம்மா கை பிடிச்சி போகிறது அசிங்கமாக யோசிப்பாங்க. ஒரு சிம்பிளான விஷயம் சொல்றேன்னே, நான் ஒரு புக்கில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் காமராஜர் பற்றி, சிறுவர்மணியில் தான். காமராஜர் வந்துட்டு ஒரு நாள் ஒரு மீட்டிங்க்கு போனாராம், மேடை பேச்சு பேச போகும்போது அவருடைய எப்பயுமே வந்து லெஃப்ட் ஷோல்டர் தான் அவர் துண்டு போட்டிருப்பாரு, அன்னைக்கு மட்டும் அவரோட ரைட் ஷோல்டர்ல போட்டிருந்தாராம். பத்திரிகையாளர்கள் மறுபடியும் கேட்டாங்க, ஏங்க ஐயா நீங்க ரைட் ஷோல்டர்ல போட்டிருக்கீங்க, அவரும் பேச்சை மாத்தினா அவங்க விடவே இல்லையா. அப்ப அவர் சொன்ன அந்த துண்டு எடுத்து காமிச்சாரு, இங்க எனக்கு ஒரு கிழிஞ்சிருக்கேன் சட்டையில ஒரு ஓட்டை இருக்கு, இதை மறைக்க தான் நான் போட்டிருக்கேன், போதுமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது சந்தோஷமா. ஒரு சீஃப் மினிஸ்டரா இருந்தப்ப கூட இவ்வளவு ஒரு எளிமை, 4 நகை போட்டுட்டு போனாதான் ரெண்டு பேர் உங்க கூட ஒரு ஃபங்க்ஷன்லயோ ஒரு கல்யாணத்துலயோ கை கொடுத்து பேசுவாங்கன்னா அந்த உறவுகள் வேணான்றத 2 வயசுல 3 வயசுலயே லைஃபோடைய எல்லா மாடல் சிம்பிளிசிட்டி எது போதும் இதுதான் வாழ்க்கை. ஒரு ஸ்டேட்டஸோ மணியோ ரிச்னஸோட வளர்ற ஒரு குழந்தைக்கு நிச்சயமா வேர்ல்ட்லி நாலேஜ் எவ்வளோ இருந்தாலும் அந்த குழந்தை ஒரு கம்ப்ளீட் சைல்டா இருக்காது. லைஃப் அடிமட்டத்திலிருந்து ரொம்ப சாதாரணமா இருந்து அந்த குழந்தைக்கு வாழ்க்கையை சொல்லித்தரணும் நான் பேரண்ட்ஸ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்றேன். கண்டிப்பா சைல்டு கேர் பத்தி நான் இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்கு, பட் ஐ எண்ட் திஸ் செஷன் இதோட. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் கிட்னி ஃபெயிலியர் பத்தி பேசணும், ஒவ்வொரு டிசீசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்புறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் குவெரிஸ் இருந்தா நீங்க எனக்கு இன்பாக்ஸ் டெக்ஸ்ட் பண்ணி வைங்க, நிச்சயமா நடுவில் நான் சைல்டு கேர் வீடியோஸை ஆட் பண்றேன். நன்றி.